அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார், தஞ்சாவூர். இன்றைய அட்சய ராசி பலன் சுபக்கிருது வருடம், மாசி மாதம், 21 நாள், 5/3/2023 ஞாயிற்றுக்கிழமை. ஆயில்ய நட்சத்திரம் 9:30 வரை. சுக்ரபட்ச திரயோதசி திதி 2:08 மாலை வரை. பின்பு சதுர்த்தசி திதி, அதிகண்டம் நாமயோகம், தைத்துளை கரணம். இன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு நட்சத்திர நாம எழுத்துக்கள் டி டு டே டோ. ஆங்கிலத்தில் டி என்ற எழுத்தில் பெயர்களை வைக்கலாம். இன்றைய அட்சய ராசி பலன் மேச ராசி. இன்று நினைக்கும் செயல்களில் கொஞ்சம் தடுமாற்றங்கள், ஒரு பதட்டம், பலவீனம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதாவது ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான விரைய செலவுகளும் காத்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் சிவ வழிபாடு உங்களுக்கு சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தும். ரிஷப ராசி அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் சில சில தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. லாபம் தடைபடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. எதிர்பார்த்த விஷயங்கள் காலதாமதமாக நடைபெறும். இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களை அடைய மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பை தரும். மிதுன ராசி அட்சய ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. போட்டித் தேர்வுகள் கவனமாக இருக்க வேண்டும். சுற்றுப்பயணங்கள், இன்பச் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான காலம் இருக்கிறது. இன்றைய ஆலய வழிபாடு முத்து மாரியம்மன் வழிபாடு சிறப்பை தரும். கடகராசி அட்சய ராசிக்காரர்களுக்கு இன்று காலதாமதம் சற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருள்களை கையாளும் போது கவனம் தேவை. கைத்தவறி கீழே விழும் அமைப்பு உண்டு. தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்க வேண்டும். இன்று தயிர் சாதம் தானம் செய்ய சிறப்பை தரும். சிம்ம ராசி அட்சய ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனமாக இருக்க வேண்டும். முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் காலதாமதம் அப்படிங்கிறது உண்டு. இன்றைய நாள் சிறப்பாக அமைவதற்கு ராகு காலத்தில் பூஜை செய்வது சிறப்பை தரும். கன்னி ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைகின்றது. திருமணம் சார்ந்த முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம். நண்பர்களால் சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சற்று கவனமாக செயல்பட வேண்டும். இன்றைய நாள் நன்மைகளை பெற பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும். துலாம் ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள், வருமானம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். நினைத்த காரியங்களை முடிப்பதில் அக்கறை செலுத்துவீர்கள். இன்று நாய்களுக்கு உணவிடுவது தங்களுக்கு நன்மைகளை தரும். விருச்சிக ராசி அட்சய ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த நிகழ்வுகள் சாதகமாக இருக்காது. முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் கல்விகளில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லது. எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, படிக்கக்கூடிய குழந்தைகள் கவனத்துடன் இருக்கவும். இடையூறுகளை தவிர்க்க முருகனை வழிபடுங்கள், நல்ல நாளாக அமையும். தனுசு ராசி அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அவசியம். குலதெய்வ வழிபாடு கட்டாயம். தெய்வத்தை மனசில் இன்று நினச்சிக்கோங்க. அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவது இன்று சிறப்பான நாளாக அமையும். மகர ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு முயற்சிகளில் விரயங்கள் உண்டு. செயல்களில் தடையுடன் கூடிய வெற்றி உண்டு. தாமதமானாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் சார்ந்த நிகழ்வுகள் சாதகமாக அமையும். மேலும் சிறப்பை பெற
குருவிகளுக்கு தானியம் வைப்பது சிறப்பு. கும்பராசி அட்சயராசியாக செல்பவர்களுக்கு பேசுவதில் ரொம்ப நிதானத்துடன் கவனத்துடன் பேச வேண்டும். மௌன விரதம் இருப்பது கூட இன்று நல்லது அப்படின்னு சொல்லலாம். தேவையற்ற பிரச்சனைகள், வழக்குகள் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதனால் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நாள். பிரச்சனைகளை தவிர்க்க நீர் தானம் செய்வது சிறப்பு. மீன ராசி அட்சயராசியாக செல்பவர்களுக்கு வீண் அலைச்சல், விரயம், மன பயம், படிப்பில் கவனம் தேவை, கடன் பிரச்சனைகள் சஞ்சலத்தை தரக்கூடிய நாளாக அமைகின்றது. வீரபத்ரர் வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய நாள் பொதுவாக 12 ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய தெய்வம் நந்தி தேவர் பிரதோஷ நாளாக இருப்பதனால் மாலை நேரத்தில் சிவாலயம் சென்று வழிபடுவது சிறப்பை தரும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.